அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் தமிழ் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி ஸ்டோரில் தான் வந்து இருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அனுப்பூர்பாளையத்தில் வந்து இருக்குது. இந்த கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி திருப்பூரில் அனுப்பூர்பாளையம் பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த திருப்பூர் அனுப்பூர்பாளையத்தில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் வந்து மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கக்கூடிய வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலானால் ஆன வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 396 ரூபீஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ஷேப்பு எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து நியூவாக கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி ஃபைபரில் வந்து ஃபைபர் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதோடய ஷேப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 354 ரூபீஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் வேரி ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பொருட்கள் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் ஐட்டம் வந்து ரொம்ப நல்லது தான். ஆனால் வந்து கிளாஸ் ஐட்டம் வந்து சில பேர் வந்து நம்ம அவசரமாக சமைக்கிறப்ப கை தவறி வந்து கீழே போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து போட்டு வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கீழே விழுந்தாலும் உடையாதுங்கிறப்ப வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இதோட ரேட் வந்து 249 ரூபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ml வந்து இது இருக்குது. இதை விட வந்து பெரிய சைஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இது நல்ல ஒரு பெரிய ஜார். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் வந்து பருப்பெல்லாம் போட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 715 ரூபீஸ். இந்த மாதிரி வந்து பெரிய ஜார்லேருந்து ரொம்ப குட்டி ஜார் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் பெரிய சைஸும் இருக்குது பாருங்கள். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம கிச்சனில் வந்து மளிகை சாமான்லாம் போட்டு வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸ் வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நடுவில் வந்து உங்களுக்கு ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 269 ரூபீஸ். பாருங்கள், அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதோட ஷேப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் வந்து ஒரு அழகாக வந்து முழுமுழுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்டெய்னர். பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மூடியில் வந்து உங்களுக்கு அந்த ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எண்ணெய் பொருள் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கோங்கிறது நீங்கள் அந்த மூடி வழியாக பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மேட் ஃபினிஷ் வந்து பாதி பாட்டிலுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வருது. அதுக்கு கீழே ஃபைபர் வருது. நமக்கு வந்து எண்ணெய் பொருள் போட்டு வச்சுருக்கோன்னு பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் வந்து அந்த மேட் ஃபினிஷ் வந்து எவர் சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 495 ரூபீஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கண்டெய்னர் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல வெயிட்டும் இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. இந்த சின்ன ஜார் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 500 ml. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 108 ரூபீஸ். பாருங்க,
பாருங்க. இந்த மாதிரி சில்வர்ல வந்து கண்டெய்னர் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குது. உங்களுக்கு வந்து சில்வர் கண்டெய்னரா இருந்தாலும் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப லுக்கா இருக்குது. நீங்க வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி இதுல வந்து பொருள் எல்லாம் போட்டு வச்சா ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி சில்வர் கண்டெய்னர் தான் பார்க்க போறோம், எவர் சில்வர் கண்டெய்னர். ஆனா இது வந்து கொஞ்சம் டிசைன் வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து எவர் சில்வர் தான், உங்களுக்கு எங்கேயுமே ஃபைபர் எல்லாம் வராது. ஆனா வந்து இதோட ஷேப் ஆகட்டும், இதோட டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப வந்து புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பழைய அந்த காலத்துல வந்து டபரா செட்ல வந்து நம்ம அம்மா எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, பாக்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இல்லைங்க. ஏதோ ஒன்று கொஞ்சம் புதுசா வந்து பண்ணியிருக்காங்க, அதனால பாக்குறதுக்கும் வந்து ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்குது. பாருங்க, இந்த கண்டெய்னர்ல வந்து உங்களுக்கு அங்கங்க வந்து அந்த மேட் ஃபினிஷ்ல வந்து அழகா வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உங்களுக்கு கண்டெய்னர் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்குது. இந்த குட்டி கண்டெய்னர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 47 ருபீஸ். இந்த மாதிரி எல்லா சைஸ்லயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 10 கிலோ போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு கண்டெய்னர்ல இருந்து உங்களுக்கு 300 ml வரைக்கும் கிடைக்குது. இது பாருங்க, அழகா வந்து உங்களுக்கு எவர் சில்வர் பாத்திரத்துல வந்து உங்களுக்கு போல்கா டாட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்டெய்னர்ல வந்து உங்களுக்கு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப ஒரு ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க நீங்கள் வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. காஃபின்னு வந்து எழுதியிருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 105 ரூபாய், 105 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கண்டெய்னர். பாருங்க, இதோட மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளேயும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, சுகர் அந்த மாதிரி போட்ட மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. 105 ருபீஸ்க்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க இந்த கண்டெய்னர். இந்த போல்கா டிசைன் கண்டெய்னர் பாருங்கள், இது வந்து 313 ருபீஸ். உங்களுக்கு வந்து சைஸை பொறுத்து வந்து ரேட் வேரி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பாத்திரம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதோட ரேட் அதிகமாகும். உங்களுக்கு வெயிட்டை பொறுத்து தான் வந்து ரேட்டு. சில கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து ரேட் கம்மியாக கொடுப்பாங்க. நல்லா வந்து வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரேட் வேரி ஆகும். பாருங்க, இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 123 ருபீஸ். ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மூடியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைபர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன நம்ம போட்டு வச்சுருக்கோம்னு பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒயிட் கலரும் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற கண்டெய்னர் வாங்கி கிச்சனில் வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சோம்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரேஜுக்கு தேவையான என்ன பொருள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பெட்டி. அஞ்சரைப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து இருக்கும். இந்த அஞ்சரைப்பெட்டி டிசைன் வந்து நிறையா இருக்குங்க, நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்கங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அஞ்சரைப்பெட்டியே பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு குட்டி சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 50 கிராம் கடுகு, 50 கிராம் சீரகம் அந்த மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி குட்டி கண்டெய்னரும் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டு வைக்கிற மாதிரி பெரிய வந்து அஞ்சரைப்பெட்டியும் இருந்தது. பாருங்க, இது வந்து குட்டியாக வந்து அஞ்சரைப்பெட்டி கொடுத்துருந்தாங்க, அழகாக இருக்குது. பாருங்கள், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 439 ருபீஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருந்தாங்க, ஸ்பைஸ் பாக்ஸ்னு வந்து அதில் எழுதியிருக்குது, அழகாக இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டதும் இருந்தது. இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியிலேயே வந்து உங்களுக்கு நிறையா வந்து டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எந்த கடையில் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அனுப்பற்பாளையத்தில் இருக்கிற ஸ்ரீ கணபதி ஸ்டோரில் தான் இருக்கோம். இந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின் பண்ணுறேன்.
பாருங்க, இனி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ரெண்டு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ். டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து புது புது டிசைன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, அழகா இருந்தது. நெக்ஸ்ட் அதே வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து நமக்கு 4 அடுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து 535 ரூபாய் போட்டிருந்தாங்க. இது நல்ல பெரிய சைஸில் இருந்தது, நல்ல வந்து வெயிட் வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, நல்ல கனமாக இருந்தது. பாருங்க 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு அந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்ரீ கணபதி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த பொருள் வந்து தனித்தனியாக வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கறனால நமக்கு வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து என்ன வேணுமோ அந்த செக்ஷனில் போய் நமக்கு வேணுங்கிற பொருள் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் சாதம்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப குழம்பு ரசம்லாம் ஊற்றிட்டு போகிற மாதிரி குட்டி பாக்ஸு, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 48 ருபீஸ். இதை விட சின்ன சைஸும் இருக்குது. இது வந்து நார்மல் டிஃபன் பாக்ஸு, ஒத்த டிஃபன் பாக்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் பொறுத்து வந்து சைஸ் வந்து வேரி ஆகும். இது வந்து நம்பர் 2. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 31 ருபீஸ். பாருங்கள் நம்பர் 3 டிஃபன் பாக்ஸ், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இதோட ரேட் 34 ருபீஸ். இந்த மாதிரி வந்து ரேட் போட்டு வச்சுருக்கோம், அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சைஸ் வந்து வேரி ஆகும். இந்த நம்பர் 3 பார்த்தீங்கன்னா 44 ருபீஸ். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்பர் 6, 7, 8 வரைக்கும் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ். இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நம்ம பொருளெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது மிச்சமான குழம்பு இதெல்லாம் ஊற்றி வைக்கணும்னா கூட இந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கண்டெய்னர் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆயில் நெய் அந்த மாதிரி ஊற்றி வைக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 24 ருபீஸ். நல்லா பார்த்தீங்கன்னா மூடியெல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து உங்களுக்கு உள்ளே வந்து நம்ம குழம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப லீக்கேஜ் ஆகாத மாதிரி ரொம்ப நல்லா மூடியெல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. பாருங்க இதே மாதிரி வந்து நிறைய வந்து பாக்ஸ் இருந்துச்சு. பாருங்க அதே மாதிரி வந்து நம்ம சமைச்சு முடிச்சு வந்து டைனிங் டேபிள்ல எடுத்து வைக்கிற மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இது 74 ருபீஸ். இது ரொம்ப அழகாக இருந்தது. மூடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஒரு டைட்டாக இருந்ததுங்க மூடி, டக்குன்னு நம்ம எடுத்தா வந்து கீழே விழுகிற மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா மூடி வந்து நல்லா டைட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இது அழகான வந்து குட்டி கூஜா பாருங்க. இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் நம்ம ஆயில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த தூக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ். பாருங்க இந்த பாக்ஸ் வந்து அழகாக இருந்தது, ஸ்கொயர் ஷேப்பில். இதுவும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பொருளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள் அதே தூக்குலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் டிசைன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கீழே வந்து கொஞ்சம் ஒரு வளைவாக ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நம்ம நார்மலாக வாங்குற அந்த தூக்கு சிலியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒன்று ஒன்றும் வந்து டிசைன் பார்க்குறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த தூக்குசியெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிற ஜக் பார்க்கலாம். இந்த வாட்டர் ஜக்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஜக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 459 ருபீஸ். அழகாக இருந்தது. அந்த நல்ல ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. மேட் ஃபினிஷ்லேயும் இருந்தது ஜக்கு, அதே மாதிரி நார்மல் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நார்மல் ஜக்கும் வச்சுருந்தாங்க. பாருங்கள் இந்த ஜக்கோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 224 ருபீஸ். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பர்பாளையத்தில் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரம் வந்து நம்பர் 1 குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் ஜக் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பாதிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்து பாதி வந்து நார்மலாக விட்டுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூடி போட்ட மாதிரி வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஜக்கு. இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸு பாருங்கள், அழகாக இருக்குது. இதில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து அந்த நம்பரு போட்டு வச்சுருந்தாங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து பொருளெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அடுக்கி வச்சு அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போய் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நமக்கு ஒவ்வொரு பொருளும் பார்க்குறப்ப. இது பாருங்கள் அழகாக வந்து இது ஒரு கூஜா மாதிரி இருக்குது, அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம காஃபி டீ எல்லாம் வந்து இதில் ஊற்றி வச்சு டைனிங் டேபிளில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஊற்றிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சிந்தாமல் வந்து நமக்கு காஃபி டீ எல்லாம் டம்ளரில் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜக் வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இதுவரை குட்டி ஜக், இதோட ரேட் பார்த்திங்கன்னா 237 ருபீஸ் பாருங்கள். குட்டி ஜக்லேருந்து பெரிய ஜக் வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து காஃபி ஃபில்ட்ரு, அவ்வளோ பெரிய சைஸ் காஃபி ஃபில்ட்ரு வந்து வச்சுருந்தாங்க. அது மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பாருங்க. இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எவர் சில்வர் கண்டெய்னர்லேயே வந்து ஏர்லாக் கண்டெய்னர் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ் பாருங்க. நல்லா ஏர்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நடுவில் வந்து நமக்கு என்ன பொருள் போட்டு வச்சுருக்கோன்னு பார்க்குற மாதிரி குட்டியாக வந்து ஒரு கேப் விட்டுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலெல்லாம் வந்து ஊற்றி வைக்கிற கண்டெய்னர்ஸ் பார்க்கலாம். இந்த ஆயிலெல்லாம் ஊற்றி வைக்கிற கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மாடல் வச்சுருந்தாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஆயில் ஊற்றி ஸ்பூன் வச்சு தோசைக்கு எல்லாம் ஊற்றுறக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலான ஜக் வந்து வச்சுருந்தாங்க பாருங்கள். குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. இந்த குட்டி ஜக்கோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102 ருபீஸ், அழகாக இருக்குது பாருங்கள். 152 ருபீஸ் சாரி 152 ருபீஸ் இந்த ஜக்கு. இதுவும் பாருங்க குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 80 ருபீஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒவ்வொரு டிசைனும் வந்து மைன்யூட்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்க நம்ம வந்து டைனிங் டேபிள் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஆயிலும் வந்து ஊற்றி வச்சுக்கலாம், ஸ்பூனும் கூடையே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மூடி போட்டு வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 56 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் வைக்கிற மாதிரி அந்த ஷால்ட் அண்ட் பேப்பர்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டெய்னர் வந்து பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு. அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து கிளாஸ் ஐட்டம், கிளாஸில் வந்து மேலே வந்து உங்களுக்கு மூடி மட்டும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 239 ருபீஸ், ரொம்ப அழகாக இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். இது வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், கீழே வந்து ஒரு ஒரு ஃபைபர் மாதிரி வந்து ஒரு மெட்டீரியலில் வந்து மேலே மட்டும் வந்து உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குட்டியாக வந்து ஒரு பாக்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 56 ருபீஸ்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, 56 ருபீஸ் தான் பாருங்கள். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கேக்கே வந்து நிறையா வந்து கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி தான் வந்து கண்டெய்னர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள் குட்டியாக பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பாட்டில், மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலெல்லாம் ஊற்றுற மாதிரி அழகாக வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு நாப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 252 ருபீஸ் பாருங்கள். குட்டியாக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து ஆயில் கண்டெய்னர் தான் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரேட் வந்து 210 ருபீஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஃபைபர் வந்து மேலே வந்து நெக் இடத்துல வந்து போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 385 ருபீஸ். நல்லா வெயிட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்க, இது எல்லாமே வந்து நம்ம ஆயில் எல்லாம் ஊற்றி வைக்கிற கண்டெய்னர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறது தான். வந்து அவங்களுக்கு வந்து உப்பு ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசிங்க்கு தேவையான ஸ்டோரேஜ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை நான் வேறொரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.